ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பேன் உன்னுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்
ஹalleluya ஹalleluya நம்முடைய தேவன் யாருங்க ஆசீர்வதிக்கிறவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் காண்பிக்க தேசத்துக்கு போவேன் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆனால் அந்த பெரிய ஜாதி பெரிய கிருபை பெரிய ஆசீர்வாதம் பெரிய நன்மை இவளுக்கு முன்னதாக பெரிய சோதனை வரும் எப்படி பெரிய ஜாதியாக்குவேன்றாரோ அதே போல பெரிய சோதனைகள் வரும் கண்டோரை வல்லமை கொடுக்கிற காரம் சில நேரங்களில் சோர்ந்து போனா சாப்பாடு கூட ஊட்டிடுவாங்க நினைக்கிறேன் எப்படி என்னன்னு சொல்லு கருமையான தெய்வப்படி நேரங்களில் 72 ஊடிக்கே வந்து எத்தனையோ நேரத்தில் ஆண்டு சாப்பாடு கூட ஊட்டிவிட்டாங்க என்னால் முடியல ஆண்டவரே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்யணும் பலவிதமான சோதனைகள் பலவிதமான வேதனைகள் அருமையான கத்துடைய பிள்ளையே ஏன் ஆண்டவர் அழைக்கிறார் ஏன் அழைக்கிறார் எனக்கு கொஞ்சோண்டு நல்லா இருந்தது அது அப்பொழுது விற்ற விலை 11,000 காலத்தை விற்று இந்த ஆலயம் கட்டுமுறை கொண்டு வந்து சின்ன இடம் கூட ஒன்றுமே கிடையாது சொத்து எதுவுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு சொத்து உண்டு கடன் இருக்கிறது மற்ற காரியங்கள் ஐயா எங்களுக்கு ஒரு பைசா கூட கடமே இல்லை தேவையா உண்மையை தருகிற ஒரு பைசா கூட எங்களுக்கு கடமே இல்லை பாருங்க அசன் சொல்லு நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் ஆனால் நீங்களும் கடன் வாங்காது கடன் வாங்கவே மாட்டேன்னு ஆண்டு சொன்னேன் அந்த வார்த்தையின்படி இந்த 52 காலமாக நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம் நடத்தி கொண்டு வருகிறோம் 3 நல்லா சாப்பிட்றோம் நல்ல துணிகளை ஊற்றி கொடுக்குறோம் இப்போ எனக்கு கடந்த நாள் வந்து 2 வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்காரங்க நான் திருவிழா சொல்லிச்சு டேடி நீங்கள் ஒரு ஷர்ட் எடுத்துக்கிட்டு நான் ஏன் சொல்றேன் ஏராளமான காரியங்களை நன்மைகளை செய்கிறேன் என்னை ஆசீர்வதியும் ஜி
நோக்கி நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் வந்து காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தகப்பன் வீட்டை விட்டு உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் எந்த தேசம் உனக்கு சொல்றனோ அங்கே நீ போ. காரணம், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலை போதவில்லை, கைவிடவில்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால் எதற்காக அழைக்கிறார்? தரித்திரராக நீயும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துதத்தம் செய்த கர்த்தரே, திருமணமாகி எட்டு பத்து நாள் இருக்கும் இங்கே குரோம்பட்டில் வந்து. நான் ஏற்கனவே குரோம்பட்டு தான் ஊழி செஞ்சேன் கல்யாணத்துக்கு முன்னதாக. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு வந்துட்டோம். தாய் இல்லை, ஆசிரமமாக ரெண்டு படம் இருக்கு. தரம் மண்ணு தர ஒரு படவே கட்டி பார்க்க, ஒரு கடப்படையை திருச்சி கீழே போட்டுருந்தால்தான் படுத்தோம். அப்படிதான் படுத்தோம். நரகாணி கிடையாது, எந்த ஒரு வசதியுமே இல்லை. இன்றைக்கு ஏசியோடு இருக்கிறோம். அல்லேலூயா. பால கமல் உன்னை தலையாக்குவார், பெயர் சொல்லி அழைத்தது. ஆண்டவர் என்னை அழைத்தார். நான் ரெண்டு ஆண்டு காலம் வேதாம கல்லூரியில் படித்தேன். அங்கே என்ன காரியங்கள் நடந்தாலும் எல்லாவற்றிலேயே நான் முதலாயிருந்தேன். வேத காரியங்கள் அப்படி திகழ்ந்தும் கூட எனக்கு ஊழித்துக்கு வர தெரியுமே இல்லை. அது ஒரே ஒரு காரணம், அனகாபுத்தூரில் ஒரு மாஸ்டர் இருந்தார், ஜான் ஓரையா. நான் ஊழித்துக்கு வந்த நாளிலிருந்து சில வருடங்கள் வரைக்கும் அவர் கிழிந்த சிப்பா போட்டிருப்பாரு, கிழிந்த வேஷ்டி கட்டியிருப்பாரு. அவர் தான் எனக்கு நாமக்கு அடிக்கடி கூப்பிடுவார். ஆனால் பேசும்படி சொல்வார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நிறைய குடிகாரெல்லாம் வரையா கட்டிக்கு. அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது எங்கள் சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் நான் போகும்போதெல்லாம் நான் பார்த்தேன், கிழிஞ்சு போகிற வஸ்திரத்து தான் கொடுத்துருப்பாங்க. நினைப்பேன், நாமும் ஒழித்து கொண்டால் இதே ட்ரெஸ்ஸு தான் நமக்கு இருக்கும் போது தெரிஞ்சு இப்படித்தான் நமக்கு இருக்கோம்னு சொல்லி இல்லை. நான் அப்படி பக்கம் கணக்கு நான் போட்டேன். ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஒரு நாள்
நான் நித்திரையில இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் மலேசியாவுக்கு கொண்டு போவேன். மலேசியாங்கிற பேர் கேட்டிருக்கிறேன், உட்கிற படிச்சிருக்கிறேன், இவ்வளவுதான், வேற எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே கொண்டு போனேன். இன்னைக்கு கூட மலேசியாவில் இருந்து எனக்கு அழைப்புகள் வருகிறது. நான் வரேன்னு சொல்லிட்டா போதும், ஏர்போர்ட்லேயே எத்தனையோ பேர் வந்து காத்திருப்பாங்க. அவர் சொல்றார், நான் உன்னை வாழாக்காமல் நிலையாக்குவேன், கீழாகாமல் எல்லாம் தெரியும். பிள்ளைகள் எல்லாரும் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க மனுக்குலத்திலே இருக்கும்போது அவர்கள் தங்களால் முடிந்த காரியங்கள் செய்வார்கள். செலவில்லை, பக்கத்தில் தல்லாதத்தில் தங்கராஜி பாடின் போயிட்டு வந்தார். நிறைய பணம், ஒரு முறை ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி வர சொல்லி ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் பேரை பார்த்துட்டேன், கடைக்கு அனுப்பினார் 100 ரூபாய் கொடுத்து. அப்போ போய் நான் வாங்கிக்கினேன், கொண்டு வந்து மீதி சவுரியை கொடுத்தேன். அவர் சொன்னார், நான் கொடுத்தது 10 ரூபாய் தானேப்பா, நீ எனக்கு 100 ரூபாய் சொல்ல தலைய சொன்ன இல்லைங்க, நீங்கள் காட்டுட்டீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க, 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை திருப்பி கொடுத்தேன். கொடுத்து விட்டு பல்லாவரத்திலிருந்து ரோம் கேட்டேன், நானும் பாஸ்டமாகவும் நடந்து வரோம். அப்போ அவங்க யாரையோ வயிற்றில் வச்சிருந்தாங்க, கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, நடக்க முடியவில்லை, அங்கேருந்து நடந்து வரணும். அப்போ ஒரு நாள்னா 50 பைசா 1 ரூபாய் இருந்தால் போதும், நாங்கள் குரோம்பட்டிக்கு தாராளமாக வந்து போகலாம். இந்த 1 ரூபாயும் கொடுப்பதற்கு எங்களுக்கு யாருமே இல்லை. 100 ரூபாயை சில்லறை மாற்றி போன சில்லறையாகவும் கொடுத்தபோது நான் இவ்வளவு கொடுக்கவே இல்லைன்னு, நான் கொடுத்தது 10 ரூபாய் தான், நான் அதெல்லாம் எங்களால் மறக்க முடிந்தேன் இல்லை. நீங்கள் கொடுத்தது 100 ரூபாய் தான் காசு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் நேற்றுமே நான் அதிகாரியாக வைத்தேன் என்று சொல்லி, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம். பட்டி நீயோ பசி வேடையோ எப்படிப்பட்ட இடத்திலும் நான் பிரசங்கித்தால் எல்லாரும் என்னை விரும்புகிறார்கள், எல்லாரும் என்னை விரும்புகிறார்கள், இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும். மலேசியாவுக்கு வருவேனா என்று சொல்லி
எத்தனையோ பேர் எத்தனையோ முறை ஃபோன் பண்ண மாட்டேன் இருக்காங்க. கொரோனா மீட்டிங் ஆரம்பித்தாங்க 7 மணிக்கு, நைட்டு 12 மணி தான் முடியும். அது வரைக்கும் நான் தான் பேசுறேன். அது வரைக்கும் கூட என்னை விடவே மாட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு போயிட்டேன். அவ்வளவு ஊழியங்கள் இருந்தது, இன்னும் இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, காரணம் என்னை எல்லாரும் விரும்புவதற்கு காரணம் அவங்க காணிக்க நிறைய கொடுப்பாங்க, நான் அதை வாங்கிக்க மாட்டேன். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்றேன், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்காரு. அலிசேகாரன் சொல்லுவோம், சங்கராஜி நாங்கள் தான் கொடுத்தோம், ஆனால் தான் இன்றைக்கு அவங்க எல்லா இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் நான் அந்த பிரசங்கிப்பேன், காணிக்க வரும். அந்த மலேசியன் வெளியே அமெரிக்க டாலராக மாற்றுவோம். ஏன்னா அமெரிக்க டாலர் தான் எனக்கு நிறைய வேல்யூ அதிகமாக கிடைக்கும். அங்கேயே டாலராக மாற்றி அதை பத்திரமாக இந்தியாவை கொண்டு வரும். கொண்டு வந்து என்ன வாங்கணுமோ, மனைவியனுடைய காரியம் இல்லாத இதை நான் வாங்குவது கிடையாது. வரும்போது கூட இதாக வாங்கி வாங்கணும்னு சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு சரித்திரமே கிடையாது. இதை வாங்கி வாங்கன்னு சொல்கிறது பழக்கமே கிடையாது. வந்தபொழுது இதே இடத்துல அந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்துருக்கும்போது பெரிய மகிழ்ச்சியது. டாடி எங்களுக்கு யாருக்குமே நல்ல துணி இல்லை, டாடி எனக்கு ஒரு பட்டுப்படம் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு பட்டுப்படம் வாங்கி கொடுங்க. ஏதோ அந்த முட்டத்தில் தான் கேட்டு சரிமா கண்டிப்பாக வாங்கிட்டாங்க. மம்மி கிட்ட கேடு, அவங்கிட்ட கேட்டேன், நானும் கேட்டேன், அதுவும் கேட்டது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மேரேஜ்னு வந்தால் ஒரு பைசா கூட நம்ம கிட்ட கேட்டு என்ன செய்யறது? இடத்தை விற்று அப்போ 3 கிளி 1 கிளை இறந்துச்சு. 3 பேருக்கும் பாவம் போட்டு அவங்க பேரில் போட்டுருவோம். நம்ம ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு செத்து போவோம். பிள்ளைகள் நல்லா கட்டணும். அப்புறம் சொல்லி டேடி நல்லவர், மம்மி தான் மோசமானவங்க. டேடி சரி வாங்கிட்டாரன்னு சொன்னார். இன்றைக்கு எத்தனை பட்டுப்படுவோன்னு சொல்லியிருக்கீங்க. உறவினர்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் பட்டுப்படுதான் முடியும். கேள்விப்பட்டேன், சந்தோஷப்படுவேன். கத்திரிகளை உட்கார்ந்தாலும் அப்பெல்லாம் தியானம் கிடையாது.
சொல்லி பயங்கர சொல்லார். பச்சைத்தோல் இங்கதான் ட்ரம் ஒரு சொல்லுவாங்க, ட்ரம்ல போடுவாங்க பச்சைத்தோல். அருமையான ஒரே துர்நாற்றம், கடுமையான துர்நாற்றம். ஆனால் அது ஒழியன்ட்டு நாங்கள் ஒரு நாளும் ஜோம் பண்ணல. அரசாங்கமே ஸ்டெப் எடுத்து ப்ரோம்பேட்டில் தோல் கம்பெனியே இருக்கக்கூடாது, மத்திய தோல் கம்பெனி இருக்கக்கூடாது, தோல் கம்பெனி இருக்கலாம், தோல் கம்பெனி இருக்கக்கூடாதுன்னா எல்லாத்தையும் ராணிப்பேட்டை, ஆம்பூர், குடியாத்தம், நாங்கள் குடும்பமாக இருக்கிற அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே அதை நாங்கள் இருந்தோம். அவர் சொல்கிறார் அண்டவரே சொல்லும் அடியம் கேட்டு. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நான் உன் காண்பிக்க தேசத்துக்கு போ, நீ அங்கே போப்பா, நான் உனக்கு நல்ல சோறு கொடுப்பேன், நல்ல துணி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்ல, நீ போ சொன்ன. ஆபிரகாம் வரப்பட்டு ஆண்டவரே நீ சொல்லும் போவே புறப்பட்டு வந்தான். கொஞ்சம் யோசிப்பா இருக்க என்னுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை விசுவாசியாக அழைக்கிறார், ஏன் ஆண்டவர் உன்னை ஒரு விசுவாச மகனாக வைத்திருக்கிறார், அது குறித்த ஒரு நோக்கம் அவருக்கு தெரியும். இது நம்ம ஒரு பாட்டு பாடணும், இது மண்ணான உலகம், மாயையான உலகம், மண்ணுக்காக மாணிக்க வைத்துக்கிட வந்தது. இருக்கிற வசதி எல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, நியூஸ் வந்தது
அப்பா இறந்துட்டான்னு சொல்லி. அதனால எங்கப்பாவுடைய பாடியை எனக்காக விட்டுருந்தாங்க. நான் வந்த பிற்பாடு அடக்கமாக சொல்லி பாட மல் வந்துருச்சு. மல் வந்துட்டோடே அந்த ஊரில் இருக்கிறவங்கன்னா வந்து நாங்கள் அண்ணாவில் வந்தால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், ரொம்ப துர்நாக்கம் வந்துட்டு. இப்போ இருக்கிற மாதிரிலே நான் மாதிரியெல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. ஸ்பீக்கர் பாக்ஸ் இது ஸ்பீக்கர் பாக்ஸ் கிடையாது. அந்த காலகட்டத்தில் என்ன சொல்றது 1970 எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன அது வந்தது, ஏன் நாடு அது என்னது மண் என்ன மாட்டு மண்ணான சரி மண்ணு யாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஐயா ஐயா இறந்துட்டாரு எப்போ அடங்க மாட்டேங்கன்னு கேட்க மாட்டாரு. செத்துட்டாரு அந்த பாடி எப்போ கொண்டு போயிட்டு உள்ள இருக்கிற மூர்த்தி வெளியே வந்தா அதுக்குனா இல்லவே இல்லை. உள்ள இருக்கிற மூச்சு வெளியே வந்தால் போச்சு. அந்த மூச்சு வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ லாரிகள் தான் காத்தடிக்கிறாங்க, பஸ்ஸுகளெல்லாம் காத்து பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பிடிச்சா என்ன ஆகும் சரி, நம்ம காற்று பிடிச்சா என்ன ஆகும், எவ்வளோ வேகமாக காற்று ஏறும், எவ்வளோ வேகமாக காற்று உள்ளே போகும் இல்லையா. இந்த காற்றுலாம் இல்லை. அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவர் ஜீவாத்மாவானார். அதுதான் அந்த சுவாசம், அதுதான் அந்த காற்று. அந்த காற்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், மனுஷனை படைத்தார். அவன் அப்படியே மரக்கட்டையாக மண்கட்டையாக இருந்தார். அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவ அந்த காற்று தான் யார், அந்த காற்று தான். அந்த காற்று வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோதான் ஐயா. எங்கே போனோம், சரீரம் மண்ணுக்கு, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஆய் மண்ணுக்கு ஏற்றிருப்பாய், நீயும் நானும் எல்லாரும். ஆனால் தான் பாடம், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, கால் சவரம், அரை சவரம், முக்கால் சவரம், ஒரு சவரம், ஒன்றை கால் சவரம், ரெண்டு சவரம், எல்லாம் நம்ம பாதத்துக்கு கீழே பட்டணத்து வீதியெல்லாம்
தேவனை குறித்து கொடுத்தான். அந்த பசி இல்லை, அக்கினி இல்லை, போனாவே நைட்டு என்ன படம் செய்யுது நஜிதா? பொழுது வெட்டாலும் அதே தான், பொழுது போனாலும் அதே தான், அங்கே இதெல்லாம் இல்லையா? எல்லாம் ரெடியாக இருக்கும் குழம்பு சோறுலாம். நான் சோறு குழம்பு வந்திருக்கேன் சொல்ல வரல, நல்லா கவனிங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், என்ன கஷ்டம் இல்லை, பட்டினி இல்லை, பசி இல்லை, வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, பாடைகள் இல்லை, நிந்தைகள் இல்லை, அவமானங்கள் இல்லை. எப்போதும் சந்தோஷம். ஏசப்பா இருக்கிறே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் இனத்தையும் தகப்பன்கிட்டையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி உன்னை ஆசீர்வதித்து உன் தேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசிரிப்பேன், சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அருமையான கட்டுரை பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய கை குறுகி போகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறார். வேதத்திலே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறது, ரூத்தின் புஸ்தகத்திலே, ரூத்தினிடத்தில் வந்து அந்த எலியாசர் சொல்கிறான், எலியாசர் தானே, போவாஸ் போவாஸ் வந்து சொல்கிறான், ரூத் வந்து வயல்வெளியில் கதிர் பொறுக்கி நிற்கிறாங்க, என்ன பொறுக்கிறாங்க, கதிர் அரி கட்டுறாங்க, அரி கட்டுறாங்க, அதில் ஏதாவது அதில் இருந்து சிந்தி போது பாருங்க, அந்த கதிரை பொறுக்கிறான் அவங்க பார்க்குறாங்க, அரி கட்டுறவங்க பாவம், அந்த பொம்பளை ஒரு ரெண்டு நெல் குத்துக்களை விட்டுட்டு வரான், அதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அதை அடித்து அதில் இருக்கிற கோதுமை மணிகளை எடுத்து அதை நேராக கொண்டு போயிட்டு தன்னுடைய மாமி ஆகிய நவோமி இடத்தில் கொடுக்குறேன், அவர்களை வறுத்து பிடித்து அந்த பட்டத்து மேலே சாப்பிட்றாங்க. காலையில் எழுந்தாலும் அதுதான் ஆகும், மதியத்துக்கும் மத்தியத்துக்கு அம்மாவுக்கு ஆதாரம் இருந்தே தெரியல. அப்போ தான் போவாஸ் பார்க்குறாரு, அவன் யார் இந்த பொண்ணு, மத்தியத்தில் அப்ராமே இருக்கிறான காரணம் இப்போ சொல்கிறாங்க, ஐயா நவோமி நம்ம ஊரை விட்டு கோவா தேசத்துக்கு போயிட்டான், ஐயா அவன் கோவாக்கே போயிட்டான், எது பெரிய இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு அடிமைகளாகவும் தான் கோவாக்கும் நாடு அம்மோனியர் மோவாப்பியர் இஸ்ரேல் மக்களுக்கு அடிமையானவர்கள், அந்த அடிமையிலிருந்து வந்தவளையா அவள், அடிமையிலிருந்து வந்த பெண்ணையா, சரி அவளை கொஞ்சம் ஆதாரம் கொடுங்கள், ஒவ்வொரு நாளும் மத்திய வேளையில் அவளுக்கு ஆதாரம் கொடுங்கள், குடிக்க தண்ணீர் கொடுங்கள், அவள் படுக்க படுப்பதற்கு கூட கொஞ்சம் இடத்து ஒதுக்கி கொடுங்கள். அப்பொழுது போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறான், மகளே நீ இந்த வயலை விட்டு வேறு வயலுக்கு போகாதே, இங்கே என் ஊழியக்காரர்களோடு கூட இருந்து நீ கதிர்களை பொறுக்கிக்கொள். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுத்தான், அந்த வயலை விட்டு வேறு வயலுக்கு அவன் போகவே இல்லை, அந்த வயலில் கதிர் பொறுக்கி கதிர் பொறுக்கி கதிர் பொறுக்கி வசதி உள்ளவனாய் வேறு வயலுக்கு போகல, அதே வயல. அப்போதான் அந்த அம்மா பார்த்து மாமியார் பார்த்து ரூத்து, இப்படியே கதிர் பொறுக்கிட்டா எப்படிமா, உனக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவளுக்கு
நம்ம அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் போவாஸ், நம்முடைய சொந்தக்காரன், நம்முடைய சொந்தக்காரன். அதனால இதுக்கு ஒரு வழியை செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்து எந்த இடத்துல கதிர் பொறிக்கிறாலோ அதே இடத்துக்கு அவர் சொந்தக்காரி ஆகிட்டான். அந்த போவாஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். போவாஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். அவன் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன். அவன் அவளை திருமணம் செய்து கொண்டான். யாரை? கதிர் பொறிக்கின சொல்லுங்கம்மா. இந்த ரூத்துன்ற பேர் என் காதல வரவே இல்லை. என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ரூத்து கதிர் பொறிக்கிக் கொண்டு இருந்தாள். அந்த வயலில் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் உன்னை உதாசிக்கலாம், உதாசீனப்படுத்தலாம். என்ன இருக்கிறது அவரிடத்தில்? ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, படுக்க பாயில்லாத தொடவே ஒன்று கீழே போட்டு படுத்த எங்களுக்கு இன்றைக்கு ரெண்டு கட்டில் இருக்குது. பெண்களோட ரெண்டு கட்டில் படுக்கை இருக்கிறது, ஏசி இருக்கிறது, சகல வசதியும். என்னுடைய திறமைக்கு மிஞ்சின காரியம் தான் சொல்ல முடியும். அந்த ஆசீர்வாதத்தை அந்த கத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே போகிறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். அருமையானது, இன்னும் நம்முடைய காரியங்களை சொல்ல போனால் உங்களுக்கு கண்ணீராக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பிள்ளைகளை சாட்சியாக வளர்த்தோம், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை செய்து கொடுத்தோம். இன்றைக்கு பிள்ளைகள் நன்றாக வசதியாக இருக்கிறார்கள். அதை எங்கள் கண் முன்னாலேயே பார்க்க கர்த்தர்கள் தெரிவு செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் ஒன்றையும் என் தகப்பன் வீட்டில் இருந்து கொண்டு வந்ததே கிடையாது. எங்களுக்காக ஒன்றும் சொத்து சொல்லலாம் கிடையாது. இன்றைக்கு இந்த இடத்தை நான் ஊரில் இருக்கிற கொஞ்ச நேரத்தை விற்று அதை கொண்டு வந்து அந்த பணத்தில் என்னை வாங்கினோம், என்னை கட்டினோம். இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்வான உயர்ந்த நேரத்தை கட்டிட வைத்திருக்கிறார். பல இடங்களில் மலேசியா போன பொழுது, சிங்கப்பூர் போன பொழுது சிங்கப்பூரில் சொன்னாங்க, ஐயா இந்த கத்தில் இருந்தது இங்கிருந்த லெவரடி இல்லை, போயிட்டாங்க, அமெரிக்கா போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. நாங்கள் யாரை செலக்ட் பண்ணுறோமோ அவரை தான் அமெரிக்காவில் கமிட்டியும் ஒத்துக்கோம். ஆனால் இங்கே இருந்திருக்கணும். எனக்கு உண்மையாகவே ஆசை, மனுஷன் தானே, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பேரப்பிள்ளைகள்லாம் நாங்கள் இங்கே கொண்டு வந்துடணும் சிங்கப்பூருக்கு அப்படின்னா யோசித்தேன். யோசிக்க யோசிக்க எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது. ஆனால் வந்து சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் சரி என்றால் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இது நான் இருக்கவே இருப்பேன். அப்போ நான் பண்டங்காரன் சிங்கப்பூரில் 15வது மாடியில் தங்கியிருந்தேன். அவன் சொன்னேன், இன்றைக்கி பூரா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் பாஸ்டிங் என்று ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கவில்லை, அதற்காக நான் காசிங்க இருக்க போகிறேன் சொன்னேன். எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க, ரூம் கதவாடு செய்தேன். இந்த ரூமில் உட்காந்து அழுது ஜோ பண்ணேன், ஆண்டவரே இது எனக்கு சந்தோஷமான காரியா, அவங்க என்னை மட்டும் இங்கே வைத்துக் கொள்வேன் என்றால் வரமாட்டேன். என் குடும்பத்தோடு கூட இங்கே கொண்டு வந்து ஒரு அழகான ஒரு மாளிகையில் இந்த கிரீட்டிங்ஸு கார்டு கிறிஸ்மஸ் கணக்கில் அதில் ஒரு வீடு போட்டிருப்பாங்க. அந்த வீடு கூறு மேலே வந்து கூறு கூறாக இருக்கும். அந்த சவுக்கு மரம் இருக்கும், அதுவும் அழகாக இருக்கும். அந்த கிரீட்டிங்ஸில் எப்படியெல்லாம் இருக்குமோ அத்தனையும் அந்த வீட்டில் இருக்கு. வாசகன்ற ஒரு பிள்ளை, அவர் சின்ன பஸ் வச்சுக்கிறாரு. அங்கேருந்து என்னை போயிட்டு அந்த வீட்டை காண்பித்தாங்க. ஐயா நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா இதான் ஏன் உங்களுக்கு போட்டு செய்யும், இந்த வீடு தான் உங்களுக்கு போய் பார்த்தோம். அவ்வளவு அழகாக இருக்குது.
அவளோ அழகுனா இப்ப நினைச்சா கூட அதனுடைய அழகு பல மடங்கு மென்மையாக இருந்தது. போய் பார்த்தேன், சந்தோஷமா இருந்தது. ஆனால் எத்தனை ரூம் பண்ணி எண்ணலை, ஒன்று ரெண்டு தான் எண்ணி பார்த்து. அவ்வளோ பிள்ளைகளுக்கெல்லாம் ரூம் இருக்கு, வேற பிள்ளைகளுக்கெல்லாம் ரூம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாடிகள் இதாயா போன்ற சேர்ந்து இங்கே முடிச்சுட்டு 8 வருஷம் நாங்கள் உங்களுக்கு ப்ரீச்சிங் பர்மிட் எடுத்து கொடுக்குறோம். இங்கே முடிச்சுட்டு நீங்கள் நேராக அமெரிக்கா போயிடலாம். அங்கே உங்களுக்கு ஒரு சபை ரெடியாக இருக்கும். அந்த சபையில் போன உடனே அவங்க வந்து ப்ரீச்சிங் பர்மிட்லாம் விட்டுருவாங்க. ஆனால் எத்தனை வருஷங்கள் கேரண்டிலாம் கிடையாது. சிங்கப்பூரில் மட்டும்தான் 8 வருஷம். அங்கே போனீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துக்கலாம். ஒரு ஆயுஷ்மான் கார்டு எப்படி இருக்கும் பாருங்கள். அருமையானவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒருவேளை என்னுடைய பேரப்பட்டீங்க தாத்தா எனக்கு மேலே பண்ணிட்டாரு. சொல்லலாம், ஐயோ நான் என் புருஷனை விட மாட்டேன்.
நான் விட மாட்டேன் அப்படின்னு கெட்டியா புரட்டிக்கலாம். நான் கண்டிப்பா ஐயா பிள்ளைங்க ஒருவேளை அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடலாம், எங்கள் டேடியை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாதேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் போய் தான் அந்த வழியை பார்த்து நான் போய் தான் வேதம் சொல்லுது திரும்பி வராத வழியை போவேன். யோகம் சொல்கிறார் திரும்பி வராத வழி, மற்ற வழியெல்லாம் திரும்பி வந்துடலாம் ஆனால் இந்த வழி மட்டும் என்னங்க திரும்பி வராத வழி. கோரன்னா அதுதான், அதோடு திரும்பி வர முடியாது, திரும்பி வர முடியாது, வரமாட்டோம். அந்த வழியை தான் ஆண்டவர் அணிய வைக்கிறார். ஆதாமே எவ்வாளே நீங்கள் மறித்தால் திரும்பி இது ஏதே தொட்டு வரமாட்டீங்க. அதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் இன்றைக்கு கண்ணை மூடிட்டா ஒருவேளை இந்த நேரத்தை பார்த்து நாளைக்கு மணி 12:00 என்னை கொடுமா அடக்கம் ஆயிடுவாங்க. மனைவி கத்தலாம், பிள்ளைகள் கத்தலாம், சேஷமாய் பேர பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் துக்கப்படலாம் கத்தலாம். ஒன்றும் இல்லை, மாயை மாயை உலகமாய் உள்ளப்பாடி சொல்வேன் தேவாயே, உள்ளப்பாடி சொல்வேன் தேவாயே. காலத்தை கெடுக்கும் அக்கினி கொடுக்கும் அதனை பாராதே, காலத்தை கொடுக்கும் அக்கினி கெடுக்கும் அதனை எண்ணி பாராதே. நாட்டுக்கு தோட்டம் உண்டாக அதனால் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. யா கத்திய வேதத்தை கையில் வைத்துக் கொள்கிறேன், கர்த்தர் எனக்கு சொல்லி புறப்பட்டேன். கேரளா போயிருந்தேன், ஒரு சபையில் ஒரு இரவு ஜபத்தில் பேசுகிறேன், வெறுமறை 300 பேர் கூடியிருந்தாங்க. அப்போ ஜீவலாவுடைய மாமனார் கேட்டார், ஐயா இங்கே தங்கிடுங்க ஐயா, ஒரு ஆடு கூட நாம் எல்லாரும் கேட்குறாங்க, அவரை வச்சு இந்த மேடைக்கு ஒரு கேட்கலாம், ஒரு பெரிய ஷெட்டு போடலாம். இங்கே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது, ஜனங்க பாதத்தை கூட தொகுத்து கும்பிடுவாங்க அப்படின்னு கேரளாவில். எனக்கும் ஆசை, எங்கள் மனைவிக்கு நான் கேட்குறேன், நம்ம அப்படி பதினாலு இங்கே இருந்தது ஆசை, ஏன்னா அவங்க உறுதியாக இருப்பாங்க புறப்படலாம் சொல்லு. அப்படிப்பட்ட நிலைமை வந்து சொன்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னார் புறப்பட்டேன். அப்போ அவர் பா சாப்பிடலாம் என்ன அடிக்கு கூப்பிடும்போது அண்ணன் தான் கூப்பிடுவார், அண்ணா என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இருந்தாலும் இங்கே இருந்தாங்கண்ணா, எல்லாரும் எஸ்டேட் மேனேஜர்கள்லாம் சொல்கிறாங்க அவர் ஒரு பெரிய சர்ச்சை கட்டி கொடுக்கலாம், அப்படி செய்யலாம் இங்கே செய்யலாம் அப்படிதான் இருந்தாங்க. என்ன செஞ்சாலும் சரி என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அந்த அழைப்பை நான் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ
மூன்றாவது அண்ணனும் ஒரு பள்ளிகளை செய்தாங்க. நான் தான் நான்காவது. நான்காவதுன்னா இந்த கணக்கில் மற்றபடி எங்கள் அம்மாவுக்கு பிறந்து நாங்கள் எட்டாவது ஆளு. மொத்தம் 16 பிள்ளைங்க எங்கள் அம்மாவுக்கு பிறந்தது, அதில் நான் எட்டாவது ஆளு. அப்போ நான் இங்கே ஊரப்பாக்கன்ற ஒரு ஊர் தான் இருந்து ரசிக்கப்பட்டேன். எங்கள் அப்பாவுக்கு நட்பிருந்திருக்கேன். அதுக்கு அவர் பதில் கொடுத்தார், எனக்கு இந்தந்த பிள்ளைகள்லாம் இவ்வளோ வேலை செய்கிறாங்கப்பா, கை நிறைய சம்பாதிக்காத, நீ கற்றோடி குடித்து போயிருக்க, அதை விட கை நிறைய சம்பாதிப்பது நீ தான், இதுதான் ஒரு பெரிய சேவை. கடவுளுக்கு நீ ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அதுவும் பெண்டிகாஸ்டல் லைனில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன்னா பாக்கியமான சேவை. ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு என் அப்பா. இவர்கள் செய்கிற வேலைகள் எல்லா இடத்தையும் நீ செய்கிற வேலை தான், உயர்வான ஒரு வேலை. ஆமென். பாக்கியமான தேவை.